ஆச்சரியப்படும்படியான விசித்திரமான வீடியோக்களை தற்போது பார்க்கலாம். இந்த படிக்கட்டுல எந்த பிடிப்பும் இல்லாம அப்படியே தொங்கி கொண்டிருக்கிறத பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணுது? விசித்திரமா இருக்குதுல்ல இது. அதே போல ரெண்டு துண்டா உடைஞ்சிருக்கிற இந்த பனிக்கட்டி அப்படியே எந்த பிடிப்பும் இல்லாம நின்றுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த பனிக்கட்டி வானத்துல தொங்குறது போல இருக்குது தானே. ஓஷன் அவென்யூ பிரிட்ஜ ஒரு காரு பாஸ் ஆக முயற்சி பண்ணுச்சு. ஆனா திடீர்னு அந்த காரு பாஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே பாலம் என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. அந்த டிராபிரிட்ஜ் திடீர்னு க்ளோஸ் ஆனதுனால அந்த கார்ல இருந்தவர் குதிச்சு தப்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த கார் பாத்தீங்கன்னா சாலையில மோதி அப்படியே நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் அவரு கீழே இறங்கி என்ன நடந்ததுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாரு. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னு பார்த்தா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பணியாளர் கவனக்குறைவா செயல்பட்டது தெரிய வந்தது. ஏன்னா காரு பாலத்தை விட்டு பாஸ் ஆகுறதுக்குள்ளாரவே அந்த பாலத்தினுடைய அந்த டிராபிரிட்ஜ க்ளோஸ் பண்ணது தெரிய வந்தது. இது ஒரு நிழல், இது சூப்பர்மேன்லாம் கிடையாது. ஒரு சின்ன பொண்ணு கதவை ரொம்ப நேரம் தட்டிட்டு இருந்தா, அந்த கதவு திறக்கிறதா தெரியல. அதுக்கப்புறம் அவ ரொம்ப ஆவேசமா தட்ட ஆரம்பிச்சா. அந்த நேரத்துல ஒரு விசித்திரமான நிழல் ஒன்று தெரிஞ்சுது. அந்த நிழல இந்த சுவர்ல தெரியுது பாருங்க, அதை காண முடியுது. அந்த நிழல் அந்த சுவர்ல தெரியுது பாருங்க, அவளை நோக்கியே போயிட்டு இருக்குது. அந்த சின்ன பொண்ண காப்பாத்த வந்த நிழல் மாதிரி இது தெரியுது. அந்த நேரத்துல கதவு திடீர்னு திறந்ததும் அந்த பொண்ணு வெளியே போயிட்டாங்க. அந்த நிழலும் என்னன்னு யூகிச்சு பார்த்தா எதுவும் சொல்ல முடியல, எதுவும் தெரியல. ஏன்னா அந்த நிழல் அவளை காப்பாத்த வந்த மாதிரி தெரியுது. ஒரு கல்லறைக்கு ஆய்வு செய்ய ஒரு குழுவா போனாங்க. அங்க பார்க்கும்போது ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் திரும்பவும் கேட்டுச்சு. அப்போ அவங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது. இதுக்கடுத்ததா பார்க்கும்போது ஒரு நடைபாதையில இருந்த ஒரு பொம்மை முன்னோக்கி அப்படியே செல்ல ஆரம்பிச்சிச்சு. அது தானாகவே நகர தொடங்கிடுச்சு. அதே போல ஒரு தொங்கிட்டு இருந்த பூச்செடியும் அது நகர தொடங்கிடுச்சு. அந்த தொங்கிட்டு இருந்த பூ வந்து நகர ஆரம்பிச்சதும் அந்த நேரத்துல பார்க்கும்போது பக்கத்துல ஒரு ஜன்னல்ல ஒரு பொண்ணுடைய உருவமும் தெரிஞ்சுது. அதை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்தது. ரொம்ப தத்ரூபமா அந்த பெண்ணு தெரிஞ்சதுனால உருவம் ஆய்வாளர்கள் ரொம்ப பயந்துட்டாங்க. இதுக்கடுத்துதான் பார்க்கும்போது ஒரு நீல நிறத்துல தீ பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தா இது ஒரு சடங்கா இருக்கலாம்னு தோணி இருக்கு ஆய்வாளர்களுக்கு. இதுக்கடுத்துதான் பார்க்கும்போது அங்க திடீர்னு ஒரு பயமான காரியம் நடந்துச்சு. அது என்னன்னா ஒரு நிழல் திடீர்னு ஓடுற மாதிரி அந்த ஆய்வாளர்கள் பார்த்து பயந்துட்டாங்க. அது என்னவா இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா ஜன்னல்ல தோண ஒரு மாய பெண் இருந்தால அவளாதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூகிச்சாங்க. ஆனா இதுவும் மர்மமா தான் இருந்தது. இதுக்கு அடுத்துதான் பார்க்கும்போது ஒரு இடத்துல கேமராமேன் வந்து வீடியோ எடுக்க போனாரு. அங்க ஒரு உயிரினை இருக்கிறதா நினைச்சு அவர் அங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு மனித உருவம் தெரிஞ்சது. அந்த இடத்துல அவர் உயிரினத்தை வீடியோ எடுக்கும் போது அங்க பாத்தீங்கன்னா ஒரு மனித உருவம் மாதிரியே இருந்துச்சு. அது மூக்கு கண்ணு இது மாதிரிலாம் இருந்த உடனே அந்த பார்த்த உடனே அந்த கேமராமேன் பயந்து திரும்பி ஓடி வர ஆரம்பிச்சிட்டாரு. சில வேற்று கிரகவாசிகள் வாழ்ந்து வர்றாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? டைனோசர் போன்ற தோற்றமுடைய உயிரினம் அந்த ஆத்துக்கு பக்கத்திலேயே ஓடிட்டே இருந்துச்சு. அது எப்படி இருந்ததுன்னா உயரமா நீளமான வாலு கூர்மையான தலை இருந்ததா இருந்துச்சு. அது பாத்தீங்கன்னா வெயிட் அந்த உடல் வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருந்துச்சு. ஆனா ஆய்வாளர்கள் வந்து இது ஆராய்ச்சி செஞ்ச போது இது ஒரு வந்து VFX அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.